வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் பெஸ்ட் ட்ரேடிங் வியூ. ஃபஸ்ட்டு வந்து டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபி நிஃப்டி, அது போக ஸ்டாக்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன். எல்லாத்தையும் வந்து அனாலிசிஸ் பண்ணிடலாம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா வீடியோக்கு கீழே வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். டெலகிராமில் ஜாயின் பண்ணவங்க டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு வந்து அனாலிசிஸ் பண்ணிடலாங்க. டெய்லி வந்து வீடியோ வந்து தயவு செஞ்சு வாட்ச் பண்ணுங்கள். அப்போ மட்டும்தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது வந்து புரியும். ஜஸ்ட் இந்த இதில் உள்ள நம்பரை மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மெயினானது நான் என்ன சொன்னேன் அப்படின்றது உங்களுக்கு புரியாது. நான் சொல்லலை, அதாவது நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும். இப்போ இந்த மாதிரி மொமெண்டம் ட்ரை பண்ணால் நானும் மறந்துருப்பேன், ஏன்னா நான் ட்ரேடிங்கில் இருப்பேன். ஸோ டக்குனு என்னால் போட முடியாது. பட் நீங்கள் நேற்று உள்ள வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நான் லெவல்ஸ் காலையிலே கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ நீங்கள் வந்து டக்கு டக்குன்னு நீங்களே வந்து அப்டேட் பண்ணிடலாம். ஓகே, இதிலே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த லெவல் வந்து கொடுத்துட்டேன். நேற்று தெளிவாக சொல்லியிருந்தேன், டே ஹையை பிரேக் பண்ணுற பட்சத்தில் அகைன் வந்து அடுத்த லெவல் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பேன். செக் பண்ணி பாருங்கள். ஸ்டாக்ஸுக்கு மெம்பர்ஷிப் அவைலபிளாக இருக்குது, விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெண்டு லெவல் இருக்குது, 199, 399, ரெண்டு லெவல் இருக்குது. 199 வந்து போஸ்ட் மாதிரி வரும், 399 வந்து வீடியோவை வந்து அப்டேட் பண்ணிடுவேன், டெய்லி இருக்கும். ஓகேங்களா? ஸோ விருப்பம் இருக்கிறவங்க அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நிஃப்டி எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். நீங்கள் வந்து ஓன் அனாலிசிஸ் பண்ணி பழகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த கிளாஸில் வந்து ஃபிபனாசி மெத்தட் எல்லாமே வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கிறேன். பழைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது இல்லை, ஸோ அதனால தான் ஃபீஸ் வந்து ஏற்ற மாதிரி ஆயிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கூகுள் மீட்டில் டைரெக்டாக என் கூட பேசுகிற மாதிரி தான் இருக்கும், மெசேஜ் டைப் பண்ணுற மாதிரி இருக்காது. அதுதான் இதில் உள்ள பெனிஃபிட்டு. என்ன காரணம் அப்படின்னா ரொம்ப நம்மளால் டவுட்ஸ் வந்து மெசேஜில் வந்து கேட்க முடியாது. பட் ஓப்பனாக நீங்கள் பேசும்போது நிறையா டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் விருப்பம் இருக்கிறவங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு டீட்டெயில் கேட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து நிஃப்டி எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாங்க. நிஃப்டியை பொறுத்தமட்டி ஃபஸ்ட்டு வந்து டே கண்டிலாக கன்வெர்ட் பண்ணியிருக்கிறேன். நமக்கு நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க நிஃப்டி. அநேகமாக அடுத்த லெவல் வந்து 22,400, 22,600 அடுத்தடுத்த லெவல் போகிறதுக்கு மார்க்கெட் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் நம்ம வந்து பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் எடுக்க முடியும். உடனே போட்டு நம்ம வந்து இது பண்ண முடியாது. நம்ம இங்கேருந்து இந்த கேண்டிலோட லோ வந்து கட் பண்ணிச்சுன்னா மறுபடியும் இந்த லெவலை நோக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு நேற்று வந்து தெளிவாக நடத்தியிருந்தோம். பட் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. கேண்டிலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே தான் முடிஞ்சிருக்கு. அட, இதை விட பேங்க் நிஃப்டி இன்னும் சூப்பராக முடிஞ்சிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி இழுக்க ஆரம்பிச்சது அப்படின்னா கண்டிப்பாக நிஃப்டியை கூட கூட்டிகிட்டு போகும் அப்படின்னு சொல்லலாம். அநேகமாக அடுத்து வந்து கேப் ஃபில்லிங்க்கு மார்க்கெட் நம்ம நேற்று சொன்னோம் இல்லையா, அந்த கேப் ஃபில்லிங் வந்து ரெடி ஆகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டியை முடிச்சிடலாம். நிஃப்டியை பொறுத்தமட்டி ரெசிஸ்டன்ட் எல்லாம் கட் பண்ணி மேலே போயிடுச்சு. 22,215 அந்த லெவல் வரைக்கும் ஆல்மோஸ்ட் மறுபடியும் ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அகைன் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சாச்சு. அடுத்து 1 ஹவரை வந்து கன்வெர்ட் பண்ணுறேன். 1 ஹவர்லேயும் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நான் இன்றைக்கி காலையில் வந்து இந்த இடத்துல சுற்றிட்டே இருந்ததுனால ரொம்ப கவனமாக இது பண்ணுற மாதிரி இருந்தது, வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி ட்ரெண்ட் லைனும் நான் நேற்று வந்து சொல்லியிருப்பேன், இன்கேஸ் செல்லிங் வந்தால் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. வந்தால் மட்டும், ஓகே, வரலைன்னா அப்படியே விட்டுருங்க. அகைன் அடுத்து பையிங் ப்ரெஷரோட மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். லெவல்ஸ் நான் இன்னும் இதுலேயுமே போட்டு வைக்கல. ஓப்பன் லெவல்லையுமே நான் பெரிய லெவலில் சாரிங்க, பெரிய லெவலில் எதுவும் போட்டு வைக்கல. நான் இனிமே தான் உட்காந்து அதை வந்து அனாலிசிஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறம் தான் நான் வந்து உங்களுக்கு போட முடியும். இப்போ அடுத்து ஒரே ஒரு லெவல் தான் என்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க பார்ப்போம். பார்த்தீங்களா, 22,226 அதோடு முடிச்சு வச்சுருக்கிறேன். ஆல்மோஸ்ட் சூப்பராகவே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோடய இதுபடி கரெக்டாக எனக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ பார்ப்போம் இது வந்து அடுத்து எந்தெந்த லெவலை நோக்கி மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகுது அப்படின்றத இனிமேல் தான் உட்காந்து போடணும். நான் அப்டேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காலையில் அப்டேட் பண்ணிடுவேன். இப்போது இது இங்கேருந்து பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னா அடுத்த லெவலை நோக்கி போகும். மேஜரான லெவல் வந்து ரொம்ப எக்ஸாக்டாக அப்படின்னா என்னோட இதுபடி 22,345 லெவல் வருது. ஓகேங்களா? இது வந்து மேஜரான லெவல், அதை தாண்டிச்சுன்னா 22,600 போட்டு வச்சுருக்கிறேன். பார்ப்போம் இது வந்து எந்த மாதிரி மூவ் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். செல்லிங் வராத வரைக்கும் நம்ம வந்து அதை பற்றி யோசிக்க வேண்டாம். ஓகே, இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் அந்த லெவலை வந்து சொன்னேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்கேஸ் இது வந்து பிரேக் நடக்குது அப்படின்னா 22,000 தாண்டி கீழே வந்தால் மட்டும் செல்லிங்க்கு நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். அது வரைக்கும் எதுவுமே பண்ணாதீங்க. ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். பையிங் ப்ரெஷரில் இருக்கிறதுனால ஆனால் ஸ்டாக்ஸ் பிரேக் அவுட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெரிய லெவலில் பிரேக் அவுட் ஆகலை, பெரும்பாலும் நாளைக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். நெக் டு நெக்கு நிற்கிற மாதிரியே இருக்குது எல்லா ஸ்டாக்ஸும். ஓகேங்களா? ஸோ பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்றதை பார்த்துலாம். இது வந்து பேங்க் நிஃப்டியோட டே கேண்டில். பேங்க் நிஃப்டியை பொறுத்தமட்டே நல்லாவே டபிள்யூ பேட்டர்னே சொல்லிடலாம். ஆக ஆல்மோஸ்ட் இந்த ரெசிஸ்டன்ட் பிரேக் ஆகிடுச்சு. அதேமாதிரி நாளைக்கு இது வந்து பிரேக் ஆகி கேப்பை ஃபில் பண்ணவங்க, கேப்பை ஃபில் பண்ணுற பட்சத்தில் கிட்டத்தட்ட 48,000 அப்படின்ற லெவல் இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட 1,000 பாயிண்ட் நமக்கு வந்து 9,790 வரைக்கும் இருக்குது கேப் ஃபில்லிங்லேயே. ஸோ அது உடனே அந்த லெவல் வரைக்கும் ஃபுல்லாக போயிடுமா அப்படின்னா கிடையாதுங்க. மார்க்கெட் கூட தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுதான் எப்போவுமே நல்லது.
சொல்லும்போது தெரியாது. நம்ம இந்த மாதிரி அதாவது ஒரு அப்ஸ் கொடுத்து ஒரு டவுன்ஸ் கொடுத்து இந்த மாதிரி கூட போய் அதோட கேப்பை வந்து ஃபில் பண்ணோம். இப்படி தான் நடக்கும்ன்றதை நம்ம ரொம்ப இது பண்ண முடியாது. நம்ம இந்த இடத்துல ப்ரெடிக்ட் பண்ணோம், ஞாபகம் இருக்குங்களா? இருங்க நான் லெவல்ஸ் எடுத்து வரேன். இதெல்லாம் வந்து பாட்டம் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னோம், ஞாபகம் இருக்குங்களா? ஸோ எடுத்தது அப்படின்னா மறுபடியும் இந்த லெவல் வரைக்கும் போகணும் அப்போவே சொல்லிட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் சூப்பராகவே போயிடுச்சு. இப்போ அடுத்து இந்த கேப் ஃபில்லிங் வந்து ரொம்ப முக்கியமான இதாக இருக்குது. ஸோ இதுக்கு ஊடால் உள்ள லெவல்ஸ் எல்லாமே நான் நாளைக்கு கொடுக்குறேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே பண்ணுங்கள். ஸோ இந்த கேப்பை வந்து மறந்துடாதீங்க. ஒரே நல்ல போய் கேப்பை வந்து ஃபில் பண்ணாது சொல்லவும் முடியாது, ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றத. இப்போதைக்கு நல்ல ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி பிரேக் அவுட்டுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுனே சொல்லலாம். அற்புதமான பேட்டர்ன் இது வந்து நம்ம அதனால தான் தெளிவாக ஒரு ஒரு இடங்களையும் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்தேன். வெயிட் பண்ணி பண்ணுங்கள், இந்த இடங்களில் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொன்னது காரணம் அதுதான். இதுக்கு தான் டெய்லி வந்து வீடியோ பார்த்துட்டிங்கன்னா ஈஸி, ஓகே? இது வந்து இந்தளவுக்கு வராது, பார்ப்போம். இங்கே பிரேக் அவுட் கொடுத்து போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ 48,000 பிரேக் பண்ணுதுன்னா அதுக்கடுத்து 48,800 அப்படின்ற லெவல் வரும், பார்ப்போம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம், ஓகே? ஃபஸ்ட்டு இதை வந்து ஃபில் பண்ணி முடிக்குதான்றதை பார்ப்போம். அதுக்கு ஊடால 47,500 அது வந்து ஒரு ரவுண்டப் லெவல்ன்றதுனால அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகே? இம்பார்ட்டன்ட் லெவலாக போச்சுன்னா சூப்பராக இருக்குங்க. இந்த லெவல் வரைக்கும் போயிடும் ஆல்மோஸ்ட் அடுத்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீக்லியில் அந்த நம்ம வரைஞ்சி வச்ச ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணி இப்போதைக்கு 50,000 வரைக்கும் போகும்னு தான் நினைக்கிறேன். இந்த லெவலை தாண்டணும். இந்த லெவல் வந்து ரொம்ப மேஜரான லெவலாக இருக்கும், ரொம்ப ரொம்ப குரூஷியல் லெவலாக இருக்கும். இந்த 50,000 அப்படின்ற லெவல் இதை தாண்டறதுக்கு இது இந்த அளவுக்கு போனாலே நமக்கு இன்னும் வந்து 47,000 தான் இருக்கிறோம். இன்னும் ஒரு 3,000 பாயிண்ட் இருக்குது, ஓகேங்களா? இன்னும் 3,000 பாயிண்ட் போகுமா அப்படின்றத பார்ப்போம். ஆனால் இப்போதைக்கு 1,000 பாயிண்ட்டுக்கு ட்ரை பண்ணுவோம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃபின்நிஃப்டி பார்த்துடலாம். அதுவும் போக நாளைக்கு வீக்லி எக்ஸ்பைரி வேறு இருக்குதுக்கு பேங்க் நிஃப்டிக்கு. ஸோ அதனால் சாரி, கவனமாக வந்து பண்ணுங்கள். ஃபின்நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் ஆல்மோஸ்ட் சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஃபின்ஃபிஃப்டியும் பார்த்தீங்களா, நான் நேற்று சொல்லியிருந்தேன், என்ன சொல்லியிருந்தேன், டே கேண்டலோட ஹையை பிரேக் பண்ணுற பட்சத்தில் அடுத்த லெவல் 20,800 வரைக்கும் போகும்னு சொன்னேன். தெரியல அப்படின்னா நேற்று வீடியோவை மறுபடியும் போட்டு பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும், ஓகேங்களா? அதுக்கு தான் அந்த இடத்துல ஒரு லைன் போட்டு வச்சுருந்தேன் நான். நீங்கள் எதுவுமே நான் எதுவுமே சொல்ல வேணாம், அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணுறேன், ஓகேங்களா? இப்போ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான பாட்டம் சப்போர்ட் எடுத்து நல்ல ஒரு டபிள்யூ பட்டன் மாதிரி இருக்குது. ஆல்மோஸ்ட் பேங்க் நிஃப்டி ஃபின்ஃபிஃப்டி ஃபயர் சூப்பராக இருக்குது, ஓகேங்களா? இப்போ இதில் என்ன அப்படின்னா கேப் டவுன் கேப்பை போகும்போது மக்கள் வந்து குழம்பிடுவீங்க, தயவு செஞ்சு குழம்பாதீங்க. கரெக்டான பிரேக் அவுட் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு தான் திருப்பி மேலே போயிருக்கும். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸாக போட்டிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும், ஓகேங்களா? அப்படி தான் இருக்கும் மார்க்கெட் வந்து, நம்ம நினைக்கிற மாதிரி இருக்காது. இந்த ரெசிஸ்டண்ட்டை தாங்க நான் இன்றைக்கி காலைல சொன்னேன், ஓகே? இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் இதை 5 மினிட்ஸாக கூட கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல இது இன்றைக்கி மார்னிங், ஓகே? மார்னிங் பார்த்தீங்கன்னா நான் நேற்று சொன்னேன், என்ன சொன்னேன்னா நேற்று ஹையை பிரேக் பண்ணுற பட்சத்தில் ட்ரை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருப்பேன். இன்றைக்கி காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கட் பண்ணும்போதே உங்களுக்கு லெவல்ஸ் கொடுக்க ஆரம்பித்தேன், பட் அதை வந்து ரிஸ்கி ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி இந்த லெவல் வரைக்கும் கொடுத்துருப்பேன். தெரியல அப்படின்னா டெலகிராமில் இருக்கும் பாருங்கள், இருங்க காட்டுறேன், ஓகே? ஒரு ஒரு லெவலும் நீங்கள் வந்து கவனிக்கணும். கவனிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. ரெண்டு லெவல் ரெண்டு சைடில் கொடுத்துருக்கேன், எங்கிட்ட பிரேக் விட்ருக்கோ அங்கே அடிக்கலாம் அப்படின்ட்டு. உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா அந்த இடத்துல ஏகப்பட்ட ரெசிஸ்டன்ட் இருக்குது, அதுவும் போக ப்ரீவியஸ் டேவோட ஹை. ஸோ அதை பிரேக் பண்ணுற பட்சத்தில் அடுத்த லெவல் கண்டிப்பாக போகும். ஸோ அப்படி போகிற பட்சத்தில் அங்கே பாருங்கள் ரிஸ்கி ட்ரேட் அப்படின்னு சொன்ன இடமே நான் வந்து உங்களை சேஃப் பண்ணுறதுக்காக தான் 20 பாயிண்ட்ஸ்ன்னு சொன்னேன். எதுக்காக இதை வந்து சேஃப் பண்ணேன் உங்களை, இந்த ரெசிஸ்டண்ட்டில் போய் ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகிடும், ஆக்ட் ஆகிட்டு திருப்பி வேகமாக இறங்க ஆரம்பிச்சிடும், அதுக்காக அதை மட்டும்தான் சொன்னேன். பட் ரெசிஸ்டன்ட் அது என்ன ஆயிடுச்சு, பிரேக் அவுட் ஆகி ஆல்மோஸ்ட் சூப்பராக அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபயர், நான் அதை பிடிச்சிட்டேன், ஓகேங்களா? ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட்லாம் உடனே நம்ம அதை பிடிச்சிட்டு நான் முடிச்சிட்டோம். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த அளவுக்கு கேண்டில்லாம் பிடிக்கல, இந்த இடத்துல எக்ஸிட் பண்ணிட்டேன். அது அதோட லெவலும் என்னோட லெவலும் கரெக்டாக வந்தது, ஸோ எக்ஸிட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபுல்லாகவே சைடு வைஸில் போய் முடிஞ்சிருச்சு. ஸோ மார்க்கெட்டை வந்து என்ன பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிக்க பழகணும், வேறு வழி கிடையாது. இந்த மாதிரி இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்காக சொல்கிறேன், ஓகே? இப்போது இது வந்து அடுத்த லெவல் வந்து 21,000 மேஜரான லெவல் மட்டும் தரேன். நாளைக்கே 200 பாயிண்ட் ஏறுமானா தெரியாது, ஓகேங்களா? ஸோ இதுதான் அடுத்த லெவல், அதுக்கு பிரேக் அவுட் கொடுக்கணும். இன்கேஸ் இது கேப் அப் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க, அடுத்த கேப் ஃபில்லிங் இங்கே வரைக்கும் இருக்குது, 21,400 தெரியுதுங்களா அந்த இடத்துல கேப் ஃபில் ஆகாமல் இருக்கிறது. ஸோ இந்த லெவல் வரைக்கும் அடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக டெஃபினட்டாக புரியும், ஓகே? இப்போதைக்கு நான் செல்லிங் இதில் எதுவுமே சொல்லலை, வரட்டும், வந்தாலும் நம்ம வந்து சொல்லலாம். அப்படியே வந்தாலும் 20,600 அப்படின்ற லெவல் வரைக்கும் வேணால் கரெக்ஷன் வரலாம், அதை தாண்டி வர்றதுக்கு வாய்ப்பு குறைவாக தான் தெரியுது, மார்க்கெட்டோட கண்டிஷனும் சரி மற்றதும் சரி. ஸோ இது வரைக்கும் வேணால் கரெக்ஷன் வந்துட்டு திருப்பி போகலாமே தவிர பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது, ஓகேங்களா? மார்க்கெட் தெளிவாக புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ கீழே வந்து மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இப்போது என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாங்க.
ஸ்டாக்ஸ் நார்மலாக ஃபில்டர் பண்ணுறதே கஷ்டமாக இருந்தது. காரணம் வந்து அப்படி தான் இருந்தது. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து பிடிலைட் இண்டஸ்ட்ரி. டேவா வந்து கன்வெர்ட் பண்ணிடுறேன். இது எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரே ஒரு நிமிஷம், இந்த நாளைக்கு கேண்டலோட ஹையை வந்து பிரேக் பண்ணுச்சுன்னா 2800 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, நாளைக்கு கேண்டலோட ஹையை பிரேக் பண்ணுச்சுன்னா 2800 வரைக்கும் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்எல் மட்டும் பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்த ஸ்டாக் வந்து மேரிக்கோ. மேரிக்கோவை பொறுத்த முடியும் இந்த கேண்டலோட ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா 540-545 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்எல் முடிஞ்சால் அந்த கேண்டலோட லோ அல்லது 520 அப்படின்றத எஸ்எல் வச்சுட்டு பிரேக் அவுட் இருந்தால் ட்ரை பண்ணிக்கோங்க. தாஜ் ஜிவிகே ஹோட்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் வந்து ஏற்கனவே பிரேக் அவுட்லாம் கொடுத்துருச்சு. நாளைக்கு கேண்டலோட ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 400 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்எல் இந்த இடம் 329 மெயின்டைன் பண்ணணும், முடியுமா அப்படின்றத பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இதுக்கு அடுத்த ஸ்டாக் வந்து ஃபோர்ட்ஸ், ஃபோர்ட்ஸ் ஹெல்த் கேர். ஓகே, இதை பொறுத்த மட்டும் இந்த கேண்டலோட ஹையை வந்து கட்டாயம் பிரேக் பண்ணணும். அப்போ 450 மேலே தான் என்ட்ரி. 460 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 460-64 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்எல் இந்த இடத்த மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே, 413. இப்போ இந்த இடத்துல பிரேக் அவுட் இல்லை அப்படின்னா அவாய்ட் பண்ணிடுங்க, விட்டுருங்க, பார்த்துக்கலாம். ஓகே, இதுக்கு அடுத்த ஸ்டாக் வந்து ஆர்த்தி இண்டஸ்ட்ரி. ஆர்த்தி இண்டஸ்ட்ரி ஒரு பையிங் ப்ரெஷரில் இருக்குது. நாளைக்கு ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா 746 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கேண்டலோட ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா 746 வரைக்கும் போகும். எஸ்எல் மட்டும் முடிஞ்சால் ஒரு 680 எஸ்எல்லாக வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்த ஸ்டாக் வந்து சாம்பல் ஃபெர்டிலைசர். பிரேக் அவுட் தேவை இதில். ஓகேங்களா, இதில் வந்து பிரேக் அவுட் இருந்தால் தான் அடுத்து எடுக்கணும். ஓகே, இது பிரேக் அவுட் தேவைங்க. பிரேக் அவுட் இருந்ததுக்கப்புறம் ட்ரை பண்ணலாம். அப்போ ஆனால் 400 வரைக்கும் போகும், வேணால் நோட் பண்ணிக்கோங்க. பிரேக் அவுட் வேணும். பிரேக் அவுட் எந்த லெவலுக்கு மேலே வேணும்னா ஒரு 375 மேலேயாவது வேணும். இருந்தது அப்படின்னா ஒரு 400 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரேக் அவுட் இல்லை அப்படின்னா இங்கேருந்து திருப்பி உள்ளே வந்துடும். ஸோ அதனால தான் சொன்னேன். ஓகே, வேறு இது வந்து நல்லா தான் இருக்குது. நாளைக்கு கேண்டலோட ஹையை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 343 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஜி பவர் இந்த ஸ்டாக் நேம் வந்து இந்த இடத்த வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். 270 எஸ்எல்லாக வச்சுட்டு கேண்டலோட ஹையை பிரேக் பண்ணால் மட்டும் என்ட்ரி இடுங்க. ஓகே, சில ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொமெண்டம் வேகமாக இருக்கும், அப்படியே வேகமாக போயிடும். ஸோ அதனால் கவனமாக வந்து இது பண்ணுங்கள். இதுக்கடுத்து வந்து பிட்டி இன்ஜினியரிங். இந்த கேண்டலோட ஹையை வந்து பிரேக் பண்ணணும். ஓகேங்களா, அப்போ 690 மேலே என்ட்ரி எடுத்திங்கன்னா ஒரு 720 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாட்டம் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஓகே, பிரேக் அவுட் இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா பார்த்துட்டு இது பண்ணிக்கோங்க. வேறு அவ்வளோதாங்க. ஓகே, வேறு ஏதாவது இருந்தது அப்படின்னா ஒரே ஒரு நிமிஷம், டி கால் போட்டு வச்சுருக்கேன், அது நல்லா தான் இருந்துச்சு. திலீப் பில்டுக்கானா டிஷ்மன் கார் பிரிட்ஜ். ஓகே, இது வந்து பட்டு இந்த கேண்டலோட ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா 240 வரைக்கும் போகுங்க. இது இந்த இடத்துல இந்த மாதிரி சுற்றிட்டுருக்கு. ஓகேங்களா, ஸோ பிரேக் பண்ணிச்சுன்னா மட்டும் இந்த அளவுக்கு போகும், இல்லை அப்படின்னா மறுபடியும் இதுக்குள்ளே வந்துடும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. எஸ்எல் மட்டும் பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ சொன்ன ஸ்டாக்ஸை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதே மாதிரி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபினிஃப்டியோட அப்டேட் கொடுத்துருக்குறேன், கவனமாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ட்ரேட் எடுங்க. டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, நெக்ஸ்ட் வீக் தான். ஓகேங்களா, விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.